விளக்கேற்ற நல்ல எண்ணெய் எண்ணெய் போலி ஆவணங்கள் தயாரித்து அரச நிலத்தை தனது மாமியார் பெயரில் பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப்போது சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் வடக்கு காலனி பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான மூன்றாயிரத்தி அறுநூற்றி முப்பது சதுர அடி நிலத்தை தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயாரித்து மாமியார் சரஸ்வதி பெயரில் பதிவு செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி சென்னை மாநகராட்சியின் தற்போதைய துணை மேயர் மகேஷ்குமார் உட்பட பத்து பேர் மீது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தபோது பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி சார் பதிவாளர் புருபாபு சைதை கிட்டு ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் அதையடுத்து பொன்முடி உள்ளிட்ட மற்ற ஏழு பேர் மீதான வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜா அதிகாரி ராஜரத்தினம் உட்பட தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதுமட்டுமின்றி மட்டுமின்றி நூற்றுக்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி ஜெயவேல் இன்று தீர்ப்பளித்தார் அதன்படி அமைச்சர் பொன்முடி சென்னை மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர்களை விடுதலை செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் அமைச்சர் பொன்முடி மாமியார் சரஸ்வதி அடையார் முன்னாள் சார் பதிவாளர் குருபாபு சைதை கிட்டு ஆகியோர் உயிரிழந்து விட்டதால் அவர்கள் மீதான வழக்கு கைவிடப்படுவதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது அமைச்சர் பொன்முடி மீதான குற்றச்சாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது